மதுரையில் கோவில் உற்சவ விழாவில் மரியாதை அளிப்பது தொடர்பான பிரச்சினையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவின் வீட்டை அடித்து நொறுக்கி திமுக கிளை செயலாளர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் காரை தீயிட்டுக் கொளுத்திய திமுக கிளை செயலாளர் தலைமறைவான சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி அருகே கருவனூர் கிராமத்தில் அஇஅதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னம்பலம் அவரது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இவர் கடந்த 2001 முதல் 2006 வரையிலான காலகட்டத்தில் சமயநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் எம்எல்ஏ பொன்னம்பலத்தின் வீட்டில் அவரது குடும்பத்தினர் இருந்தபோது ஒரு தரப்பினர் திடீரென வீட்டின் மீது கற்களை எரிந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். மேலும் வீட்டின் ஜன்னல்கள், டிவி, பிரிட்ஜ் உள்ளிட்டவற்றை அடித்து நொறுக்கியும் ஆத்திரம் தீராத அந்த கும்பல் பைக், கார் ஆகியவற்றையும் அடித்து நொறுக்கி தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். இதில் பொன்னம்பலத்தின் உறவினர்களான பழனிக்குமார், வேல்விழி, சுப்பையா, விஜய் ஆகிய 4 பேர் படுகாயங்களுடன் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் பொன்னம்பலத்தின் சொந்த ஊரான கருவனூர் பாறை கருப்பசாமி கோவிலின் உற்சவ விழாவில் மரியாதை அளிப்பது தொடர்பாக கருவனூர் திமுக கிளை செயலாளர் வேல்முருகன் தரப்பினருக்கும் முன்னாள் எம்எல்ஏ பொன்னம்பலம் தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தெரியவந்தது. இதனால் ஆத்திரமடைந்த கருவனூர் திமுக கிளை செயலாளர் வேல்முருகன் தரப்பினர் பொன்னம்பலத்தின் வீடு மற்றும் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியதும் தெரியவந்தது. தாக்குதல் நடத்திய திமுக கிளை செயலாளர் வேல்முருகன் மற்றும் அவரது கூட்டாளிகள் தலைமறைவாகியிருப்பதால் அவர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோவில் விழாவை முன்னிட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட நிலையிலும் முன்னாள் எம்எல்ஏவின் வீடு வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளம்பர திமுக அரசின் காவல்துறை தாக்குதல் நிகழ்வை அரங்கேற்றிய திமுக கிளை செயலாளரை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் சல்மான்.